இன்னைக்கு கோபத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நம்மில் பலர் கோபங்கிற பாவத்துக்கு அடிமையா இருக்கோம். யாராவது எதையாவது சொல்லிட்டா உடனே மூக்குக்கு மேல கோபம் வந்துடும். சில வேளைக்கு இந்த கோபம் கொலை வரைக்கும் கொண்டு விட்டுரும். செய்தித்தாள்ல வாசிச்ச ஒரு உண்மையான நிகழ்ச்சியை சொல்றேன். பிரேம் சாகர் ஒரு ஆட்டோ டிரைவர். இவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய நண்பர் அரவிந்த். ஒரு ராத்திரி வேளையில பிரேம் சாகர் ஒரு பிரியாணி கடைக்கு போனாரு. அங்க சிக்கன் பிரியாணி பிளேட் 59 ரூபாய்க்கு விற்கப்படுது. பிரேம் சாகர் ஒரு பிரியாணி பார்சல் வாங்கினாரு. அதுக்கான பணத்தை ஃபோன்பே மூலம் செலுத்தினாரு. அவர் 59 ரூபாய்க்கு பதிலா 60 ரூபாய் செலுத்தினாரு. அப்போ அவருடைய நண்பர் அரவிந்த் அங்க வந்தாரு. அவர் பிரேம் சாகர்கிட்ட, நீ ஏன் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிற, எதுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கறன்னு கேட்டாரு. உடனே பிரேம் சாகர், நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, நான் தெரிஞ்சுதான் 1 ரூபாய் கூடுதலா கொடுத்தேன்னு சொன்னாரு. அதுக்கு அரவிந்த் கோபமா ஏதோ சொல்ல, பிரேம் சாகர் கோபத்துல கத்த ரெண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. ஆத்திரமடைஞ்ச அரவிந்த் பிரேம் சாகரை காலால எட்டி உதைச்சாரு. இதுல நிலைத்தடுமாறிய பிரேம் சாகர் அங்க இருந்த ஒரு கல் மேல விழுந்தாரு. தலையில காயம் ஏற்பட்டு சுய நினைவு இழந்தாரு. உடனே அவரை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சேர்க்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவர் உயிரிழந்தாரு. பிரேம் சாகர் இறப்புக்கு காரணம் கோபம். கோபத்துக்கு காரணம் வெறும் 1 ரூபாய். 1 ரூபாயால ஏற்பட்ட வாக்குவாதத்துல ஒரு உயிரே போயிட்டுது. கோபம் மத்தவங்கள மட்டும் அழிக்காது, நம்மையே அழிச்சிரும். பிரேம் சாகர் இறந்த உடனே வழக்கு கொலை வழக்கா மாறிட்டது. அரவிந்த கைது செஞ்சிட்டாங்க. கோபத்தை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்றத கேளுங்க. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை ஒரே நாள்ல விட்டுவிடுறது கஷ்டம்தான். நம்ம சுய முயற்சியால முடியாது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் உதவியோட இந்த கெட்ட பழக்கத்தை உடனே விட்டொழியுங்க.